வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இப்போ இந்த நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய இருக்கு இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க காகம் மிரட்டி அப்படின்னு ஒரு குச்சி இருக்குது காகம் மிரட்டி அது இந்த கொல்லிமலை சதுரகிரி இந்த பகுதிகளில் ச நம்ம கோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தென்கைலாய மலை என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி இந்த பகுதிகளில் அந்த மூலிகை கிடைக்கிது கிடைக்கிது நிறைய மலைப்பகுதிகளில் அந்த காகம் மிரட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது ஸோ அந்த மூலிகை இருந்தாலே காகம் வராது சனிதான் காக்கா அந்த காகம் மிரட்டி மூலிகையை அந்த குச்சிகளை அதை கொண்டு வந்து எரிச்சு அதை சாம்பலாக ஆக்கி அதை விபூதியாக மாற்றம் செய்து நெற்றியில் பூசி வர ஏழரை சனி அஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையும் இது ஒரு பரிகாரம் அப்படி இல்லைன்னா காக்கா உட்காந்து அடைகள் அதாவது காக்கா உட்காந்து அடைகாத்து குஞ்சு பொறிச்சிருக்கும் அந்த கூடு ஸோ அது அடை காத்து குஞ்சு பறித்ததுக்கப்புறம் இடம்பெயர்ந்த பிறகு அது இருக்கும்போது எடுக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் அது இடம்பெயர்ந்ததுக்கப்புறம் எம்டி கூண்டாக இருக்கும் கூடாக இருக்கும் அந்த கூடை எடுத்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய குச்சிகளை எல்லாத்தையும் எரித்து அதை சாம்பலாக்கி அதை பூசி வர ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி தோஷம் விலகும் நான் ஏழரை சனிக்கு ஏற்கனவே நிறையா போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இதை செய்வது ஒரு சிறப்பு இதை நிறையா செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ நான் எதையும் சக்ஸஸ் பண்ணாமல் இதை வெளியே கொண்டு வரமாட்டேன் நிறையா சொல்லி சக்ஸஸ் ஆகி இதை முத மூல கொண்டு வரேன் ஸோ இதை பயன்படுத்தி இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி சனியை தாண்டியவர்கள் நிறைய பேர் உண்டு மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளம்புடன்